குறைஞ்ச விலையதான் போறோம். என்ன பிரச்சனை சொன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஆர்பிஐ பாக்குறோம்னா வீடியோஸ் பாக்குற ரசிகர்கள் உங்களோட யூடியூப் யூடியூப் சேனல் இருக்கு. அப்ப அதுல வரவங்க எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்க வேணும். ₹1 மிச்ச காசு தருவோம். அதான் பெரிய ஹைலைட் இருக்கு. அதான் பெரிய வந்தல இருந்து ₹1 நான் ஒரு விடுபட தண்ணி போட காட்டிலேன்டா. வணக்கம். நாங்க இந்த காணொலிக்கான எங்க வந்துட்டோம்டா, யாழ்ப்பாணத்துல ஒரு தீவு கொண்டு வந்திருக்கிறோம். நாங்க நின்று கடலுக்கு நின்றுதான் இன்று காய்ச்சி கொண்டிருக்கிறேன். அதை வந்து எந்த தீவுண்டா, கல்லடி தீவு. இங்க வந்து ஆக்கள் இல்ல, சும்மா ஒரு பீச் ஏரியா மாதிரி. அதாவது இங்கே வந்து குளிக்கலாம், கொள்ளலாம், மற்ற சமைச்சு சாப்பிடலாம். அங்கே எல்லாம் இடங்கள் இருந்து நாங்கள் ஒரு இடங்களை பின்னால் சுற்றி காட்டிக்கொள்கிறேன். இப்போ இந்த காலத்தில் என்ன பார்க்க போகிறோம்ன்றால், யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு முழுநீள திரைப்படம் ஒன்று வெளியாக போகுது. இப்போ அவையோடு தான் கதைச்சு என்ன வேண்ட வீடியோ பண்ணி வந்திருந்தான். அதுக்கே நாங்கள் எங்கள் தீவுக்கு வந்தாங்கன்னா, அவன் வீடியோ வந்து முக்காவாசிக்கு மேலே வந்து இங்கே தான் ஷூட்டிங் பண்ணியிருந்த சொல்லியிருந்தவ. அப்போ அதால் குடிக்கொண்டு வந்தவ. அவரை நாங்கள் பயணம் செய்து வந்தாங்கள். அவரோட பயணம் செய்த வீடியோக்கள் வேறு வேறு நண்பர்கள் சேனலில் பார்ப்பீங்கள். மற்ற வந்து நான் கதைச்சி என்ன மாதிரி படம் இருக்க போது, எப்போ வெளியாக போகுது, எங்கெங்கே பார்க்கலாம், அதெல்லாம் நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். ஓகே, மற்ற வந்து நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண நான் பார்த்து வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நாங்கள் வீடியோக்களை போவோம். ஓகே, இங்கே வந்துட்டோம். பக்கத்தில் அண்ணாரா நிற்கிறார். இவரை வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அந்த பகுடியா கதை போகும் ஒரு காமெடி சேனல் இருக்கு என்ன, அதில் வந்து அண்ணா மட்டும் இன்னொரு முக்கியமான வேலையில் வேலையாடிக்கிறாங்க, ப்ரொமோஷன் வேலையாடுன்னு வரையலாம். அண்ணா உங்க பேர்? என்ன பேர் வந்து ஜோய் ஜஹார்த்தன். நான் தான் இந்த ஓடிபி திரைப்படத்தில் இயக்குனர். இயக்குனர் என்ன மாதிரி இருந்த இயக்குனர் வேலை எப்படி இருந்தா உங்களுக்கு? ஏங்க முதல் படம் தான். இதுக்கு முதல் நாங்கள் சேனலில் வந்து வீடியோஸ் போடக்க அந்த கண்டென்ட்கள் அதை யோசிச்சு யோசிச்சு செய்கிறாரு. அப்போ இந்த படம் வந்து நான் முந்திலேருந்து நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு விருப்பம் ஒன்று இருக்கிற படங்கள் பார்க்க ஒரு விருப்பம் இருக்குது. என்னென்னு உருவாக்குறாங்க, இது இந்த கதை என்னென்னு உருவாக்கியிருப்பாங்க, அப்படி யோசிச்சுருப்பாங்க, மற்ற விமர்சிக்கிற ஒரு படங்கள் வரைக்கு இதை இப்படி செய்திருக்கலாம் அப்படி செய்திருக்கலாம்ன்றது. அப்போ எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை எடுத்து முடிக்கலாம், ஒரு படத்தை ஒரு பெரிய ஒரு படத்தை எடுத்து முடிக்கலாம், அதனால் சுவாரஸ்யமாக எடுத்து பார்த்து முடிக்க வேணும்ன்றதுக்காக. அப்போ நாங்கள் யோசித்த மாதிரி டீம் தான், டீம் தான் பெரிய சப்போர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் தான். டீம் நல்ல ஒரு ஒற்றுமை ஒற்றுமை ஒன்று இருக்கிறேன். ஏன்னா இதில் எங்கள் டீம்ல இருக்கிற ஒரு ஆள் கூட சப்போர்ட் இல்லாட்டி இந்த படம் எடுத்து முடிச்சிருக்கல. ஏன்னா கேமராமேன்லேருந்து எடிட்டர்லேருந்து மியூசிக் டிரெக்டர்லேருந்து ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆள் இல்லாமல் போனால் கூட படம் வரா. இப்போ கேமராமேன் எடிட்டர் இருந்து மியூசிக் இல்லாட்டி செய்யலாம், மியூசிக் இருந்து கேமரா இருந்து எடிட்டர் இல்லாட்டி செய்யலாம், ரெண்டும் இருந்து கேமரா ரெடி செய்யலாம். எல்லாரும் ஒண்டா தெரியும், டிராவல் பண்ணணும், வீடியோ எடுத்துக்கொண்டு கேட்க எடிட்டரும் கூட இருக்கணும், எல்லாருமே கூட இருக்கும், கூட இருந்தா சரியாகும். அப்படித்தான் எடிட்டர் வேற எங்க இருந்து கொண்டு எடுத்து எடிட் பண்றாங்க, செய்யணும், சரியா கஷ்டமா இருக்கும். எல்லாம் டீம் வந்தங்களுக்கு பெரிய படம், டீம் சப்போர்ட் பண்ண உடனே தான் படம் முடிஞ்சு இன்னைக்கு திரைக்கு வர்றதுக்கு ரெடியா இருக்கு. எப்ப ரிலீஸ் ஆகுது உங்க படம்? இதுல ஒரு ட்ரிப் போவோம், ஒரு ட்ரிப் போவோம், ஒற்றுமையான டீமின் படம். குறைஞ்ச விலை தான் போறோம். என்ன பிரச்சனை சொன்னா, வளமையா வந்து விஐபி ஷோன்னு போட்டு 1500 2000 சொல்லி 2500 டிக்கெட் போடுவாங்க. நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க விஐபின்னு பாக்குறோம்னா எங்க வீடியோஸ் பாக்குற ரசிகர்கள் உங்களோட யூடியூப் யூடியூப் சேனல் இருக்கு. அப்ப அதுல வரவங்க எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அவங்க எங்களை காசு கொடுத்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சொன்னா நாங்க என்ன நல்ல படம் எடுத்தாலும் எங்களை படத்தை பாக்குறதுக்கு ஆக்கள் வர வேணும். வந்து பார்த்தா தான் இப்படி எடுக்கிறாங்கன்னு தெரிய வரும். இப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியாம போற போட்டு சொல்லிச்சா நாங்க எடுத்து பிரயோசனமே இல்லை. அப்ப அப்படி நாங்க இப்படிதான் படம் எடுக்கிறோம்னு தெரியப்படுத்தணும்னா குறைஞ்ச விலையில டிக்கெட்ட போட்டு நாங்க முதல் ஆடியன்ஸ வேற வைக்கணும். போராக்களும் பாத்துட்டு சும்மா போய் பாப்போம்னு வரலாம். வந்து பாக்க எங்களை வேலை தெரியும், இவ்வளவுக்கு வேலை செஞ்சுக்கோங்க. அப்ப அந்த இதுக்காக நாங்க அப்படி ₹1
ஒரு ரூபா மிச்ச காசு தருவோம். அதான் இங்க பெரிய ஹைலைட்டா இருக்கு. அதான் பெரிய வந்தேன்னு ஒரு ரூபா ரூபா நான் ஒரு ஒரு ரூபா ஒரு இப்ப வந்து நாங்க இங்க ஆஃபர் ரெண்டு போனோம் 899 ரூபான்னு இருக்கு. ஆனா 900 ரூபா கொடுப்போம். நாங்க இப்ப யோசிக்கிறோம் வித்தியாசமா டிக்கெட்ட வேண்டிட்டு ஒரு ரூபா கொடுக்குற மாதிரி தான் நாங்க யோசிக்கிறோம். அதை வந்து நாங்க இப்ப வீடியோவே வித்தியாசம் தான் யோசிக்கிறோம். விடுப்புல தண்ணி படத்துல பெரிய பெரும்பாலான பகுதி வந்து நான் கடலுக்குள்ள வச்சுதான் எடுத்தேன். என்னன்னு சொன்னா அது சம்பந்தப்பட்ட ஒரு கதை. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு காமெடி த்ரில்லர், ஒரு காமெடி தான். 1.5 மணி நேரம் வந்து ஃபுல்லா சிரிச்சுட்டு போகலாம். அதனால வந்து ஒரு சீரியஸான ஒரு கதை போதும். இப்ப நாங்க வந்து காமெடின்றதுக்காக சும்மா என்னத்தையோ போட்டுக்கிட்டு காமெடி மேரேஜ் சமாளிச்சு இதை நார்மலா வந்து பாத்தீங்கன்னா அப்படித்தான். சில பேர் வந்து குறையா சூழல, சில பேர் வந்து அந்த பாடி ஷேமிங் சொல்லுவாங்க, உருவக்கல் அடிச்சு மற்றது டபுள் மீனிங் போட்டு அப்படி அந்த கொமெடிக்காக வந்து சில சில பேர். நாங்கள் அப்படி செய்யல, கதையோட சேர்ந்து வந்து கொமெடி ஒர்க் ஆகணும்னு சொல்லிச்சுதான் நாங்கள் அதை ட்ரை பண்ணிக்கிறோம். அதோட வந்து பாத்தீங்கன்னா இது நாங்கள் வந்து நல்லா ரிசர்ச் செய்து அந்த கதை எடுத்துக்கிறோம். நாங்கள் வந்து நிறைய ரிப்போர்ட் வாசிச்சு, யூஎன் ரிப்போர்ட் வாசிச்சு அந்த கதை சம்மந்தம். நான் என்னென்னு சொல்லி நாங்கள் வெளி நாங்கள் படம் பார்க்க உங்களுக்கு இது இருக்காது. அதனால அந்த யூஎன் ரிப்போர்ட் அப்படி வர வர ரிப்போர்ட்கள் வாசிச்சு நிறைய ரிசர்ச் பண்ணி பேப்பர்கள் பார்க்கலாம் வாசிச்சு, பழைய பழைய பேப்பர்லாம் எடுத்து வாசிச்சு இந்த கதை வந்து கிட்டத்தட்ட ஒரு உண்மையாக நடக்கிற யாழ்ப்பாணத்தில் வந்து உண்மையாக நடக்கிற ஒரு விஷயங்களை வச்சு தான் அந்த கதை டச் பண்ணி கொண்டு போகும். அதோட வந்து ஒரு காமெடி ஃபுல்லாக வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்கு வருமனே வந்து மெசேஜை மட்டும் கொடுத்துட்டு போனாலும் எங்களை அகலை பிடிக்காது. ஒரு காமெடியோட சேர்ந்து மெசேஜ் கொடுக்க தான் பிடிக்கும். அப்போ அதுக்கு தான் ஒரு தீவு வந்திருக்கோம். இந்த தீவு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இது வந்து கனவு வார என்ன சொன்னா போட்டாலாம் வரலாம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வடக்குல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாலதீவ் ஒத்த மாதிரியான இடங்கள் வந்து இருக்குது. இது வந்து இலங்கையில எந்த இடத்துலையும் பார்க்க மாட்டேங்க. என்னன்னு சொன்னா ஜால்குடா நகர், ஜால்குடா பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட நிறைய தீவுகள் இருக்குது, குட்டி குட்டி சின்ன சின்ன தீவு. அதை கூட வீட்டு வளவிட அளவுக்கு கூட தீவுகள் இருக்கு. அப்ப அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாலதீவ் ஒத்த மாதிரி இருக்கு லொகேஷன்ஸ். நாங்க வந்து இந்த படத்துக்கு வந்து ட்ரோன் ஏத்தேக்க தான் எங்களுக்கே தெரிஞ்சது இப்படி எவ்வளவு வடிவான அப்படித்தான் தெரியும். மேலே தெரிஞ்சுக்கா உயர்த்தி பார்க்க தெரியுது நல்ல வடிவான இடங்கள். அப்படியே தொடுவையா கிட்டத்தட்ட ராமர் பாலம் எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த தொடுவையா சின்ன சின்ன குட்டி குட்டி மண்திட்டுகள்னு சொல்லுவாங்க, மண்திட்டுகளுமே போகும். அப்படி அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க நிறைய தீவுகள் இருக்கு. அப்ப நாங்க இங்க வந்தான் ஷூட் பண்ணாங்க. நிறைய சிரமப்பட்டு தான் வந்து கேமரா ட்ரோன் எல்லாம் கொண்டு வந்து கஷ்டப்பட்டு போட்டுகள்ல கொண்டு வரணும், கொண்டு வந்து அதை இறக்கி ஏத்தி என்னதான் செய்யறாங்க. வேணும்னு சொன்னா கதைக்கு தேவைப்பட்டது உண்டு, மற்றது அதை விட வந்து இங்கே லொகேஷன்ஸ் தெரிய வேணும் இப்படி இப்படி இருக்கணும். ஏன்னா எங்களுக்கு எனக்கே என்னதான் முதல் தெரியும் இப்படி வந்து இருக்கேன். அங்க போயிருக்கோம் காக்கதை வாழ்க்கை நேரம் இருக்குது போயிருக்கலாம். ஆமா ஆமா காக்க கூட அப்படித்தான் போவாங்க. காக்க எங்க கச்சதீவு புங்குடுதீவு மற்ற பாலதீவு அப்படிதான் போவாங்க. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா அகலை இல்லாத இடம், ஆனா நல்ல வடிவான இடங்களா இருக்கும். என்ன பேர் இந்த தீவுக்கு? இது வந்து ஒரு கரையான்னு சொல்லி சொல்ற கல்லடின்னு சொல்லி சொல்லுவாங்க. கல்லடியோட சேர்ந்த ஒரு இடம் வந்து இது அங்க இங்கலாம் அதுக்கு அங்கால பக்கம் மண்டுத்தலைன்னு சொல்லி இருக்கு. மண்டுத்தலைக்கு போகலாம். இது வந்து இதோட சேர்ந்த இடம். இப்ப வந்து உங்களோட பட்ஜெட் என்ன மாதிரி, என்ன மாதிரி செலவுகள் எப்படி சமாளிச்சு நீங்க என்ன மாதிரி இப்ப வந்து முதல் தரம் எடுக்கிறீங்க நம்பி எடுக்க மாட்டாங்க. கதை வந்து கொஞ்சம் பிரச்சனையா கொடுக்கலாம், சிக்கல வரலாம், நீங்க பணம் பாக்க தெரியும். அப்ப இது வந்து இது எடுக்கிற கொஞ்சம் ரிஸ்க்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அப்ப நாங்க வந்து யோசிச்சோம், இது நாங்க எடுத்ததான் நாங்க சொல்ல வர விஷயத்தை அப்படி எடுக்கலாம்னு யோசிச்சுதான் நாங்க எடுத்தது. அப்புறம் நாங்க எங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் நாங்க போய் சொல்லியிருக்க அவங்களை புடிச்சு கொண்டுட்டு அவங்க சொன்னாங்க நாங்க சம்பளமே வேணாம், நாங்க வந்து செய்யறோம், ஏன்னா இந்த படத்துல வேலை செஞ்சவங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும் என்ற இதுல வந்து சம்பளம் வாங்குறத விட அந்த ஒற்றுமையா சேர்ந்து செய்யறது அதான். என்னன்னு சொன்னா அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல ஒரு ஆள் இல்லாடி கூட இந்த படத்தை முடிச்சிருக்கோம். இது வந்து நாங்க கம்பெனி நடத்தல தானே, நண்பர்களா சேர்ந்து எடுக்க ஒற்றுமையா செய்ய ஒரு நல்ல ஒரு சக்சஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சொல்லலாம், இப்ப நாங்க நீங்க எடுக்கிறோம்டா யூடியூப்ல வர வீடியோ மாதிரி சும்மா போட்டுட்டு கேமரா அப்படி இப்படி வச்சு எடுத்து போவாங்க. இது அப்படி இல்ல,
நாங்கள் நல்ல ப்ரொஃபஷனலான கேமராஸ் கொண்டு வந்து வச்சு அதுக்கான மினாக்கட்டு ஆங்கிள் பார்த்து ஏற்கனவே வந்து நாங்கள் ஸ்டோரி போர்டெலாம் வச்சு இந்த வியூவில் இந்த ஆங்கிள் வைக்க வேணும் இப்படி ஆங்கிள் வைக்க வேணும்னு ஏற்கனவே முதலே எல்லாம் பிளான் பண்ணி ப்ராப்பராக என்னென்ன ஒரு படம் எடுப்பாங்களோ அப்படி தான் நாங்கள் எடுத்துனாங்க. நாங்கள் இது கூட நாங்கள் ஒரு டைம் போயிட்டு பழையெல்லாம் நாங்கள் யூடியூப்பில் பார்த்து பார்த்து இப்போ ஸ்டோரி போர்டிங்னா அப்படி தான் செய்ய வேணும் இப்படி தான் ஸ்கிரிப்ட் எழுத வேணும் எல்லாமே நாங்கள் இதுக்கு முதலே நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாம் வடிவாக செய்து இப்படிதான் அரங்கம் பண்ணி யோசிச்சு தான் நாங்கள் இறங்கி இது செய்து முடிஞ்சினாங்க. அப்போ அதனால கிடைக்குதா திரைக்கு வந்து நீங்க பாக்க அது தெரியும். நாங்க வெயிட்டிங்ல இருக்கிறோம், அஞ்சாம் தேதி வெயிட்டிங்ல இருக்கிறோம். என்ன மாதிரி இப்ப யாழ்ப்பாணத்துல ராஜால மட்டும்தான் வழி இது வழியாகதான் போறீங்க? இப்போதைக்கு இப்போதைக்கு நாங்க என்னன்னா ராஜா தான் போய் தாண்டிக்கிறோம். அஞ்சாம் தேதி ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் எங்க ஃபாலோவர்ஸ் எங்க நலன் பாக்குற எல்லாரும் வரலாம் அதுக்குன்னு சொல்லி நாங்க இதன்றோம். பிறகு நாங்க சனி ஞாயிறு வந்து ஷோ போடுறது பிளான் பண்ணிக்கிறோம். வாரத்தை பொறுத்து ஆக்கள்கிட்ட வாரத்தை கேட்கறத பொறுத்து நாங்கள் அங்கே தொடர்ச்சியாக ஷோஸ் போட்டு இருப்போம். ஆனால் வந்து பார்க்குறாக்கள் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து தான் நீங்கள் அடுத்தடுத்த படம் எடுக்கிற இருக்கும். ஏன்னா எங்களுக்கு முதல் படம் பண்ணபடினால இப்போ எங்களுக்கு என்னன்னு யூடியூப்ல டிக்டாக்ல வியூஸ் வந்தாலும் தியேட்டர்ல என்ன மாதிரி வேற பண்ணுறது எங்களுக்கு தெரியாது. அனுபவம் இல்லை, ஏற்கனவே படம் எடுத்துன்னு தெரியும். அதனால எங்களுக்கும் இதோட எக்ஸ்பெரிமெண்ட் தான் போட்டு பாக்குறோம். இப்ப நாங்க போட்டு ஃபர்ஸ்ட் ஷோ போட்டு அதுக்கு அடுத்தடுத்த ஷோகள் போய்க்க வார ரெஸ்பான்ஸ் பொறுத்து நாங்க ஷோஸா கூட்டிட்டு வரோம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நாங்க படம் எல்லாம் பாத்துட்டோம்ன்ற இதுல வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த படம் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா சின்ன வயசுல இருந்து பெரியாக்கள் வரைக்கும் ஒரு காமெடி இருக்கிற வழியினால அதோட சேர்ந்து பிடிக்கும், அதோட சேர்ந்து ஒரு சின்ன ஒரு மெசேஜ் தலைகள் எடுத்துட்டு போவாங்கன்னு யோசிக்கும். அது வந்து நான் ஃபேஸ்புக்ல வந்து பாத்தினேன், அவர் பிரசன்ன ஆகும் 7 நாளும் 11 அது வந்து கனடா, நான் கனடால வந்து ரிலீஸ் பண்றோம். 7ஆம் தேதி 8ஆம் தேதி கனடாவில் டொராண்டோவில் பூட் சைட் சினிமான்னு சொல்லி ஒரு தியேட்டரில் வந்து 6ஆம் தேதி 7ஆம் தேதி இதே படம் ரிலீஸ் பண்ணுறோம். டிஆர்எம் பிக்சர்ன்னு சொல்லி ஒரு நிறுவனம் தான் அதை வேண்டி எடுத்துருக்காங்க. அப்போ நாங்கள் அவங்க வந்து படம் எடுக்கணும்னா சும்மா எல்லா படம் எடுக்கிறே இல்லை, படம் பார்த்தா எடுக்கிறேன். அப்போ நாங்கள் படத்தை காட்டினாங்க, அவங்க கொடுத்துறாங்க, கொடுத்து அவங்க படத்தை பார்த்து படம் பிடிச்சி போய் தான் அவங்க வந்து நாங்கள் எடுத்து போடுறோம்னு சொல்லி எடுத்துருக்கோம். அங்கே வேறு என்ன ஷோ நடக்கும்னு சொல்லியிருந்தா ஷோஸ் வந்து 6-7 மணி சொல்லி டைம் என்ன ஃபிக்ஸ் பண்ணி நினைக்கிறேன். நாங்கள் கனடாவில் இருக்கிறாக்கள் வந்து தியேட்டரோட இதில் போய் வெப்சைட்ல போய் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் டைம் எல்லாம். ஆனால் 6 மணி கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். கனடாவிலேருந்து சில பேர் காணொலி பார்த்தீங்கன்னா நீங்களும் அங்கே போய் பார்க்கலாம். அது நம்ம பார்த்துட்டு உங்க ரிவ்யூக்குள்ள சொல்லிக்கொள்ளலாம். ரிவ்யூக்குள்ள சொல்லுங்க பிள்ளை, சரி பிள்ளைல சொல்லுங்க. அது தெரியல வேறங்கொண்டு சொல்லுங்க. ஓடிபி நீங்க எல்லாம் யோசிச்சீங்களா? அவ்வளவு நேரமா எதிர்த்தாளா யோசிச்சு எடுத்துக்க. டைமிங் அடிச்சுக்கிறீங்க, டைமிங் அடிச்சுக்கிறீங்க. ஒரு கலாஜன் தியேட்டர்ல பாருங்க, அதான் உண்மையமா தான். ஒரு கலா வந்து பாருங்க பாத்துட்டு. ஏன்னா இப்ப வந்து நாங்கள் இந்திய சினிமா வந்தோம், ஓடி போறோம், பாஜக எல்லாம் போறோம். எங்க என்ன சினிமாக்கள் வந்தோம், நாங்க என்ன செய்யறோம், இவங்க தானே செய்தார், சப்போர்ட் வழங்கதான் நாங்களும் வளர்ந்து வளர்ந்து அந்த லெவலுக்கு வரல. அந்த லெவலுக்கு வர்றமோ இல்லையோ, நாங்க எங்கடையதான் வளர்த்து வளர்க்கணும். இல்ல அதை விட வந்து ஒருக்கா வந்து பார்த்தாதான் தெரியும் என்ன இருக்கு. நாங்க எங்க எண்ணத்துல நினைச்சிட்டு நாங்க சரி இருக்கான்னு முதல்ல நாங்க மைண்ட்ல எடுத்துக்கொள்றத விட ஒருக்கா வந்து பாத்துட்டு சரியா அதுக்கப்புறம் முடிவு எடுக்கலாம். போகலாமா இல்லையானா அதுக்கப்புறம் முடிவு எடுக்கலாம். உங்களுக்கு வந்து பிரச்சனையை வந்து ஒருக்கா வந்து பாக்குறேன். இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டர்ல என்ன மாதிரி என்னன்னு எங்களுக்கு தெரியல. வேற ஒரு மாதிரி திரைக்கு கொண்டு வந்துட்டோம், திரை வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இதுல ஏதாவது இருக்கா? இல்ல அண்ணா வெயிட் பண்ணி வாங்க 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 எடிட்டர் அண்ணா வாங்க எடிட்டர் வாங்க கடைசியில இங்கதான் போகணும். மற்ற இவரே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல நின்றவர். இப்ப இவரே இந்த கடல் எல்லாம் திரிஞ்சவர். ஏன்னு சொன்னா எங்களுக்கு என்ன, அப்ப இவருக்கு அதுலயே சொல்லலாம் இது சரி வராது, இப்படி எடுத்தீங்கன்னா ஜம்ப் இருக்காது, இப்படி எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும். அப்ப அத முதலே சொன்னபடிதான் கொண்டு போய் அவர் விட்டுட்டீங்க திருப்பி எடுத்துட்டு எங்களும் கஷ்டம். அப்ப அதனால சிலவாம் இருக்கும். அதனால இவரே வந்து நின்றாரு. பழமையா வந்து எடிட்டர்ஸ் அப்படி நிக்க மாட்டாங்க. எங்கேயுமே கேட்டு பாருங்க, நீங்க ஒரு இடத்துல வந்து ஒரு படத்துல எடிட்டர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல நிக்கிறது நிக்கலாம், ஆனா சரியா குறைவு. அவங்கள வேலை வந்து பீஸ்லாம் செய்வாங்க, கொடுக்க செய்வாங்க. ஆனா அதுவும் கஷ்டம் தான். இப்ப எடிட்டர் வந்து என்ன முழு கிளிப்ஸையும் பார்க்க வேணும். இப்ப நாம வந்து ஒரு சீனை வந்து ஒரு 100 கிளிப் எடுத்துருக்கலாம், எடுத்துட்டு 100 கிளிப்புக்கும் ஒரு மணித்தியானம் தேவைப்படும். ஆனா படத்துல 2-1 நிமிஷம் சீனா தான் இருக்கு. ஆனா இவர் வந்து என்ன செய்யணும்னா அந்த 100 பார்க்க வேணும். ஒரு மணித்தியானம் இருந்து அவ்வளவு கிளிப்பையும் பார்த்து அதுல எது சரியோ இது பெஸ்டோ அதான் தூக்கி போடணும். அப்ப எடிட்டர் வேலைன்றது சும்மா ஈஸியான வேலை, நாங்க சும்மா எடுத்து கொடுத்துட்டு எடுத்துட்டு தூக்கி போட்டு போகலாம். பார்த்து செலக்ட் பண்றது சொல்லுவேன் கதைங்க. காஜ் வந்து கேட்க நான் அப்படி நான் டைவ் அடிச்சு போனா நல்லா இருக்கு.
சொல்லுங்க அண்ணா, என்ன மேரம் தான் எடுத்தீங்க? நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல நின்றால ஈஸியா இருந்தேன். இவங்களோட அந்த அப்படியே டிராவல் பண்ணல தொடக்கத்துல இருந்து எவ்வளவு நேரம் வருது படம்? படம் வந்து 1:20 வருது. இவங்க எடிட் பண்ணிக்க உங்களுக்கு ஒரு நிறைய ஃபீலிங் இருந்த நிறைய தரம் நீங்க நிறைய தரம் பாத்துருக்கீங்க அந்த படத்தை. என்ன மேரம் இருக்கும் படம் அப்படி சொல்ல தெரியல. நான் நிறைய தரம் ஸ்டார்ட்ல இருந்தே பார்த்ததால எனக்கு ஒரு ஐடியாண்டி பார்த்து வருத்த வருத்தன் இல்ல. ஏன்னா இப்ப வந்து நாங்க ஒரு பெரிய கலந்த படம் வந்தா நாங்க வந்து ஒரு சில பேர் 10-20 தரம் எல்லாம் பாக்குற இருக்கீங்க. நீங்க வந்து அதோட கூட பாத்துருப்பீங்க. மட்டும் இல்ல என்ன சவுண்ட் கேட்டாலும் இவர் இவர் செய்தான் இருக்கு. பட் மொத்தமா படத்தை அவட்டே கையில கொடுத்தாச்சு. இந்த சவுண்ட் சம்பந்தமா இவரா செய்தார். என்ன மியூசிக் இப்ப காமெடி மியூசிக்கா இல்ல என்ன இருந்தாலும் என்னன்னா மியூசிக் என்ற தாய் நான் சவுண்ட் எஃபெக்ட் அந்த சும்மா தண்ணி தட்டுப்படுற சத்தம் கூட இவரா போட்டிருக்கு. தியேட்டர்ல விசில் அடிச்சா இவரா அப்ப என்னன்னு சொன்னா இது அப்ப இவர் என்ன சொன்னா அவ்வளவு வேலையும் இவரா செய்தார். செய்து முடிச்சா அவட வந்து 5.1 மிக்ஸ் என்ன முதல் படமா இல்லடி முதல் படம் செய்திருக்கேன். என்ன வேற இந்த ஃபீலிங் செய்ய ஜெய திருப்பி திருப்பி செய்யலாம் போல இருக்கு. நல்லா இருக்கு. அப்ப நினைக்கிறேன் அப்ப அந்த அளவுக்கு அவ அந்த இது இருக்குதா இருக்கு. அதோட நான் இதையும் எதிர்பார்க்கிறேன் நல்ல ஒரு இதுல இருக்குமான்னு. வெயிட் பண்ணுவோம் ஒரு சக்சஸ் கிடைக்கும். கட்டாயம் வெயிட் பண்ணுவோம். கட்டாயம் எல்லாரும் வரணும். இளத்திலேயே இப்ப எத்தனையோ நடிக்க வலிக்கிட்டே நம்ம அப்ப ஊக்கப்படுத்துறது வந்து கட்டாயம் எங்கட ஒரு கடமை. யாரும் கடமை நாங்க எங்கட ஆக்டர் செய்யறத வந்தோம். அதோட நாங்களும் வளருவோம். இன்னும் எத்தனையோ ஊக்கம் கிடைக்க கிடைக்கதான் இன்னும் மேல மேல நீங்க கோரங்கட சிங்கர் எல்லாம் இப்ப இவ்வளவு பேர் வந்து கொண்டிருக்கீங்க. இவ்வளவோ இருக்குது. முந்தைய வந்து யாழ்ப்பாணத்துல வந்து நாங்க இந்திய சினிமா பார்த்தேன் ரசிச்சு நாங்கள் இப்ப வந்து நாங்களே ஒன்று ட்ரை பண்ணி கொண்டு வரணும். எல்லா எல்லா ஃபீல்டையும் டான்ஸா இருந்த மியூசிக்கா இருந்தேன் எல்லாத்துலயும் பொருளாதாரத்துல கூட நாங்க வந்து நாங்க மேல போவோம் எல்லாத்துலயும். அடுத்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொல்லி இருக்கீங்களா? அதோட எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்த கதையா ரெடி பண்ணா அப்புறம் ஓகே ஆல்ரெடி ஓகே ஓகே நன்றி என்ன ஓகே.
சரி ஓகே, நீங்க வந்து பாத்திருப்பீங்க நிறைய விஷயங்கள் சொல்லி இருப்பினம். அதாவது வந்து ஏப்ரல் 5ஆம் தேதி வந்து மாலை 6:30 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது ராஜா தியேட்டர்ல. எல்லாரும் வந்து ஒரு சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா அவைக்கும் வந்து மேல்மேலும் இன்னும் படங்கள் செய்யறதுக்கு வந்து ஒரு உதவியா இருக்கும். வந்து நீங்க சொல்ற கொமெண்ட்ஸை வச்சுக்கொண்டு வந்து இன்னும் ஒரு இதுல இன்ட்ரெஸ்ட்ல வந்து நிறைய படங்கள் செய்யலாம். ஓகே, இதோட இந்த காலையில் நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். இந்த காலையில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். கவர் எடுத்து வர பிரச்சனை.